ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். அங்கே பாருங்க சிட்டுக்குருவி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்ட்டு. சிட்டுக்குருவி பற்றி சொல்லணும்னா அது வந்து ஃபார்மர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஈகோசிஸ்டம் நல்லா பேலன்ஸ் பண்ணும். இது ரீசன்ட் டேஸில் ரொம்ப அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு நம்ம வெரண்டாவில் ஒரு சின்ன கப்பில் தண்ணியும் நம்ம கிரெயின்ஸும் வச்சுட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு ஃபுட்டாக அது எடுத்துக்கும். இது சிட்டுக்குருவிக்குன்னு மட்டும் இல்லை, மற்ற பேர்ட்ஸ்க்கும் தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரியமான ஒரு ரெசிபியை ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. வேற ஒன்றும் இல்லை, கம்பு வச்சு செய்யக்கூடிய கம்பஞ்சோறு. சில டைம்ஸ் வீட்டில் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கே இதாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 2 கப்ஸ் ஆஃப் நாட்டுக்கம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 டைப் ஆஃப் கம்பு இருக்குது. நாட்டுக்கம்பு ஒன்று இருக்குது, ஆஃபீஸ் கம்பு ஒன்று இருக்குது. ஆஃபீஸ் கம்புனா உருண்டை உருண்டையாக இருக்கும். நாட்டுக்கம்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் செய்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா 4 to 5 days கூட வச்சு சாப்பிட்லாம். இது வெயில் காலத்தில் சாப்பிட்லாம், ரொம்ப குளிர்ச்சி உண்டாக்கி கொடுக்கும், பாடி ஹீட்டை நல்லா ரிலீஸ் பண்ணிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி நல்லா கம்பு கழுவிடலாம். 2 to 3 times நல்லா கழுவிடுங்க. கழுவும் போது பார்த்தீங்கன்னா மேல் தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இவ்வளோ தோல் இருந்திருக்கு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். கம்பு ஆட் பண்ணும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது. பாருங்கள் ரவை பதத்தில் இருக்குது. ரொம்ப பவுடர் ஆச்சுன்னா கம்மஞ்சோறு வந்து நல்லா இருக்காது. இப்போ அதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் கம்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இந்த குச்சி பார்த்தீங்கன்னா பனைமர ஓலை தண்டோட குச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் யூஸ் பண்ணுற என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிண்டும் போது அவ்வளோ சீக்கிரம் கட்டி பிடிக்காது. இது எங்கள் பாட்டி ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கம்பு மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள் தண்ணியாட்டம் இருக்குது. கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். கம்புக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிடும், சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும், ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு கிளாஸி லுக் வரணும், அப்போனா ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை சூட்டோடையே எடுத்து குக்கரில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் நார்மல் பாத்திரம் எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே அந்த பாத்திரத்தை குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கலாம். நான் சட்டியில் வச்சுருந்தனால அதை இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கிறேன். 2 to 3 whistles விட்டுடலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு வைங்க. இப்போ கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும்னா அந்த கரண்டியை தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கம்மஞ்சோத்தை எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. நம்ம இந்த மண்சட்டியில் அப்படியே வச்சிட்டோம்னா 4 to 5 days இருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ உங்ககிட்ட மண்சட்டி இல்லைன்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இதை நைட் பண்ணோம். இப்போ காலையில் பாருங்கள், நான் ஒரு 3 உருண்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா உடச்சி விட்டுட்டு 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம 2 2 எடுத்து கூட நம்ம கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அல்சர் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு வந்து இந்த திக்னஸ் இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இந்த திக்னஸில் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கம்மஞ்சோரை தனியாகவும் சாப்பிடலாம். இதுக்கு கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் கூட வச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இது எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது மார்னிங் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். வேணும்னா கொஞ்சம் மேலே ஆனியன்ஸ் கூட தூவி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் ஊறுகாய் இல்லை மோர் மிளகாய் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த பிக்கலும் ஹோம்மேட் தான். இதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.